ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு கப்பன்சிப். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வர்ண கௌரி பூஜை அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பூஜையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா நான் இது பண்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இந்த பூஜையால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டங்கள் தீரும், அப்புறம் தங்கம் சேரும், கணவன் மனைவிக்குடையே இருக்கிற அந்த நெருக்கம், அந்த புரிதல் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜையோட பலன்கள். சரி, இப்படி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, சிவன், பார்வதி இல்லைன்னா திருமாளோட ஒய்ஃப், இப்படி தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வச்சு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாத பட்சத்தில் கலசம் வச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து கலசம் வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ணேன், ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோ இல்லை. இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலும் சாயங்காலமும் டைமிங் கொடுத்துருந்தாங்க. சாயங்காலம் செய்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாகவே நம்ம வந்து அம்மன் மேலே செய்யக்கூடிய எல்லா பூஜையுமே வந்து பார்த்திங்கன்னா, சாயங்காலம் செய்கிறது சிறப்பான ஒரு விஷயம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருந்தும் செய்யலாம், செய்யறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை, ஒரே ஒரு பொழுது மட்டும் இருந்து தான் இந்த பூஜையை பெர்ஃபார்ம் பண்ண. இதுக்கு வந்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல மந்திரம், ஸ்வர்ண கௌரி மூல மந்திரம் அப்படின்னு இருக்குது. ஏன் வந்து மறுபடியும் அதை வந்து ஸ்வர்ண கௌரின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள கௌரி அப்படிங்கிறதும் இருக்குது, கௌரி அப்படின்னும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வெறும் கௌரி சோஸ்திரமும் இருக்குது, மங்கள கௌரி சோஸ்திரமும் இருக்குது, பட் அது கிடையாது. ஸ்வர்ண கௌரி சோஸ்திரம் அஷ்டோத்திரம் அப்படின்ற மாதிரியே ஒரு வீடியோ இருக்குது. நான் முடிஞ்சால் அதை இந்த என்னோடய வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே நான் சொன்ன மாதிரி ஸ்வர்ண கௌரி அப்படின்னு டைப் பண்ணிங்களே, அதுக்கான இதெல்லாம் வருது. கூகுளில் போய் ஸ்வர்ண கௌரி மூல மந்திரம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான மூல மந்திரம் கொடுக்குறாங்க. மூல மந்திரம் வந்து 108 டைம்ஸ் சொல்லணும், மேக்ஸிமம் மினிமம் 21 டைம்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 21 முறை தான் சொன்னேன், அப்படி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதை சொல்லிவிட்டு இந்த அஷ்டோத்திரம் வந்து ஒரு 36 செகண்ட்ஸ்க்கு வருது, அதை ஓட விட்டுட்டு தான் என்னோட இந்த பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சேன். இது தவிர்த்து நான் வேறு என்னென்ன அந்த பூஜையை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோடு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட விநாயகரையும் நான் வந்து அழகாக அலங்காரப்படுத்தி அவரையும் இதோட உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஃபஸ்ட் மாக்குளம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ண போகிறோம். மஞ்சள் தண்ணி, மஞ்சள் கலந்த தண்ணியில் ஒயிட் நூலை டிப்பனாலே வந்து நம்மளோட நோம்பு கயிறு ரெடி ஆயிடுது. பட் இதை விடவும் நீங்கள் அந்த நோம்பு கயிறில் மஞ்சள் பூசினிங்கன்னா இன்னும் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது ப்ளவுஸ் பிட், அதாவது அம்மனுக்கு புடவை சாத்திருக்கோம் ப்ளவுஸ் கொண்டு. அதை வந்து முதல்ல நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறமேட்டுக்கு சென்டராக ரெண்டாக இது பண்ணி கயிறு கட்டிட்டால் நம்மளோட அம்மனுக்கான ட்ரெஸ் ரெடி. இப்போ கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு, நான் லாஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி நோம்புக்கு கலசத்தில் போடுறதுக்குனே ஒரு பவுடர் வாங்கினேன், பயங்கரமாக சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது. அதை உள்ளவும் சேர்த்து அதோடய ஏலக்காவும் கொஞ்சம் மஞ்சளும் உள்ளே நான் சேர்த்துருக்கேன். இதுதான் என்னோடய கலசத்தை, இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதை தொடர்ந்து மஞ்சள் பூசி வச்சுருந்த தேங்காய் எடுத்து மஞ்சள்லேயே அம்மனோட முகம், மூக்கு, காது இதெல்லாம் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சேங்க, ஃபஸ்ட்டு டைம் இல்லையா. இதுதான் என்னோடய அவுட்லுக், இது கொஞ்சம் அலங்காரத்தோடு. எங்கள் அம்மா ரெடி. மறுநாள் விநாயகர் சதுர்த்திக்கு என்னோடய வாசலை இப்படி தான் அலங்கரிச்சிருந்தேன். இது என்னோடய பூஜை ரூம், இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு நான் அலங்காரம் செஞ்சுருந்தேன். இதை தொடர்ந்து எங்கள் பிள்ளையார், அவருக்கு கீழே குட்டியாக ஒரு பிள்ளையார், அப்புறம் படையல். என்னோடய விநாயகர் சதுர்த்தி ஃபினிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் மீ இன் லவ். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய்.